ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் செவ்வாய்க்கிழமை மாஸ்கோ செல்கிறார். உக்ரைன் மீதான போரை நிறுத்துவது குறித்து ரஷ்ய அதிபர் புதினிடம் நேரில் வலியுறுத்துவதோடு அமைதிக்கான பேச்சுவார்த்தையையும் அவர் நடத்த உள்ளார். உள்நாட்டில் விலை உயர்வை தடுக்க இந்தோனேஷிய அரசு பாமாயில் ஏற்றுமதிக்கு திடீரென தடை விதித்துள்ளது. உக்ரைன் புச்சா படுகொலை சம்பவம் தொடர்புடைய வீரர்களை ரஷ்ய அதிபர் புதின் கௌரவித்ததாக செய்தி வாசித்த ஜப்பானிய பெண் செய்தியாளர் நேரலையில் விரக்தி தாங்க முடியாமல் கண்ணீர் விட்ட வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றது. ஊரடங்கு விதிகளை மீறியதாக இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு இரண்டாவது முறையாக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஏற்பாடு செய்த இப்தார் விருந்தில் அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் கலந்து கொண்டார். சீனா ஷாங்காய் நகரில் தனிமைப்படுத்துதலில் இருப்பவர்கள் வெளியே வராமல் இருக்க வீட்டின் கதவில் எலக்ட்ரானிக் அலாரம் பொருத்தி கண்காணிக்கும் பணியில் ஈடுபட அரசு திட்டமிட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் மசூதியை குறிவைத்து நிகழ்த்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 33 பேர் உயிரிழந்ததாக தாலிபான்கள் அறிவித்துள்ளனர். போஸ்னியா நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இடிபாடுகளில் சிக்கி பெண் உயிரிழப்பு. தமிழகத்தில் ஓரிரு தினங்களில் மின்தடை என்ற பேச்சுக்கே இடமிருக்காது என்று மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தினசரி கொரோனா தொற்று பாதிப்பு நேற்றை விட அதிகரித்து 2527 பதிவாகியுள்ளது. சென்னை ஐஐடி வளாகத்தில் 1420 பேருக்கு பரிசோதனை செய்ததில் இதுவரை 55 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நலவாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் அழைப்புகளை பதிவு செய்வதை நிறுத்த ட்ரூ காலர் திட்டமிட்டுள்ளது. சாலையில் அத்துமீறல்களால் எழும் மோதல்கள் குறித்து வைரலான வீடியோவை வெளியிட்ட உத்தரப்பிரதேச போலீசார் வாகன ஓட்டிகளுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தி வாரியர் படத்தின் புல்லட் பாடல் தமிழ் தெலுங்கில் நேற்று வெளியானது. இந்நிலையில் சிலம்பரசன் பாடிய இந்த பாடல் இணையத்தில் கவனம் ஈர்த்துள்ளது. ஐபிஎல் தொடரின் நேற்று முன்தினம் நடைபெற்ற போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தோல்வியடைந்தது. இந்நிலையில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளும் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகளும் பல பரீட்சை நடத்துகின்றன.